ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான இனிய காலை வணக்கம். உங்களை இந்த நிகழ்ச்சி மூலமாக சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். குடும்ப உறவுகள் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையில் சேவை செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். வெளிநாடுகளில் ஒரு பழக்கம் உண்டு, என்ன அப்படின்னு சொன்னோன்னா எஸ்எஸ்எஸ்னு ஒரு ஸ்கீம் உண்டு வெளிநாடுகளில். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சம்பாதிக்கிற பணத்திலிருந்து ஒரு பர்சன்டேஜ், ஏதாவது ஒரு பர்சன்டேஜ் வந்து தர்மத்துக்கு போகணும், சேவை செய்யணும் அப்படிங்கிற ஒரு பழக்கம் வெளிநாடுகள்லாம் உண்டு. நம்ம நாட்டில் அந்த மாதிரி எல்லாம் இல்லை. நம்ம நாட்டில் என்ன சேவை அப்படின்னு சொன்னோன்னா, அந்த சேவை நீங்கள் வெளியில் போய் செய்யணுங்கிற அவசியமே கிடையாது, வீட்டுக்குள்ளே இருந்தே செய்யணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நம்ம குடும்பத்தை சந்தோஷமாக வச்சுக்கணும், அப்புறம் நம்மை சார்ந்தவர்கள் சந்தோஷமாக வச்சுக்கணும், உறவினர்கள்ட்ட சந்தோஷமாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம்தான் வெளியில் போய் நீங்கள் வெளியில் போய் சர்வீஸ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு வீட்டுக்குள்ளே சல்லு சல்லுன்னு விழுந்தீங்கன்னா அது சரியாக. என் ஒய்ஃபே என்ன சொல்லுவா, யூ ஆர் அன்ஃபிட் டு பி த செக்ரட்டரி ஆஃப் ஹியூமர் கிளப் அப்படின்னு சொல்லுவாள். ஏன் அப்படின்னா, கோச்சிக்கிறீங்க அப்படின்பா. இப்போ என்னுடைய கோபம் வந்து இது நீர்க்குமிழி மாதிரி அப்படி ஒரு பபுள் தான், ரொம்ப நேரம் இருக்காது. அப்படி ஒன்றும் பெரிய ஞானியும் கிடையாது இல்லை நம்ம வாழ்க்கையில். கோபங்கள்லாம் வரத்தான் வரும், அதுக்கு ஒன்றும் பெரிய மரியாதை இல்லாமல் அப்பப்போ மறந்துடணும், புரிஞ்சுனிங்களா? அப்படி தான் இருக்கும். அது வீட்டுக்குள்ளே வரக்கூடிய பெரிய கோபத்துக்கு ஒன்றும் பெரிய மரியாதை எல்லாம் கிடையாது, அது வந்து எல்லோரும் வீட்லேயும் இருக்கும். அதை மீறி நம்ம சேவை செய்யணும், சமுதாயத்துக்கு சேவை செய்யும்போது. அது எப்படி அப்படின்னு சொன்னால், இப்போ பொதுவாக ஆம்பளைகளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு மூணு தங்கச்சி இருக்கும், இல்லை தம்பி இருப்பாங்க, இவர் வந்து பெரியவராக இருப்பார் வீட்டில், நல்லது கெட்டது இவர் தான் செய்வார் அப்படிங்கும்போது, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னார் கண்ணதாசம். ஸோ எல்லா ஒய்ஃபும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கப்பாசிட்டியோடு இருப்பாங்களா அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்ணுவார்னா, தன்னுடைய தம்பி தங்கைகளுக்கு செய்யணும்னு நினைப்பார். ஆனால் அதே சமயம் இவருக்கும் மனைவி இருப்பாங்க, ஒரு குழந்தை இருக்கும், ஒரு பையன் இருப்பான், ஒரு பொண்ணு இருக்கும், பொண்ணு இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கும், பையன் மெடிக்கலுக்கு படிச்சுன்னு இருப்பான், நிறைய கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அப்படிங்கும்போது இவர் செய்யணும்னு நினச்சா கூட குடும்ப சூழ்நிலை கொஞ்சம் செய்யறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தெரியாமல் கூட செய்யறது உண்டு. எல்லார் வீடுகள்லேயும் பார்த்திங்கன்னா, மனைவிக்கு தெரியாமல் செய்கிறதும் உண்டு, கணவனுக்கு தெரியாமல் மனைவி செய்கிறதும் உண்டு. இதெல்லாம் ஒன்றும் விதிமீறல் கிடையாது, அது அப்படி இருந்தால் அது அப்படி தான் எடுத்துகிட்டு போகணும். அப்படி இருக்கும்போது ஒரு வீட்டில் பொதுவாக கண்ணதாசன் என்ன சொல்லுவார் அப்படின்னா, வீட்டுக்கு ஆஃபீஸ் முடிஞ்சோ அல்லது தொழில் கூட முடிஞ்சோ கணவன் வரும்போது மனைவி வந்து நல்லா ரிசீவ் பண்ணோம், ஃபஸ்ட்டு 5 to 10 minutes எந்த பிரச்சனையும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மை தான். ஆஃபீஸுட்டு வரும்போது எந்த மூடில் வருவாங்கிறது தெரியாது, அதனால் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வீட்டில் அவர் வரார், வந்தவுடனே சாப்பாடு ரெடியா அப்படிங்கிறார். ரெடியாச்சுங்க அப்படின்னு கீழே தட்டெல்லாம் வச்சு இந்த அம்மாவும் பக்கத்தில் உட்காந்து சாதம் போட்டு சாம்பார் ஊற்றி பொரியலை வைக்கிறார். வச்ச உடனே அவன் கை காலெலாம் அலம்பிட்டு வந்து சாப்பிட்லான்னு எடுக்கும்போது இந்த அம்மா சொல்லுது, உங்கள் தங்கச்சி ஃபோன் பண்ணாங்க, அப்படி தான் சாப்பிட போகிறான். உங்கள் தங்கச்சி ஃபோன் பண்ணாங்க அப்படின்னோடனே, ஆஹா தங்கச்சி என்ன விஷயமா ஃபோன் பண்ண, அவன் சாப்பிட்ல, என்ன விஷயமா ஃபோன் பண்ணாங்க, என்ன விஷயமா பண்ணுவாங்க, நீங்கள் ஒரு அண்ணன் தானே இருக்கீங்க, வேறு அண்ணன் இல்லையே, உங்கள் தம்பி உங்களுக்கு மேலே ஒரு அண்ணன் இருக்கார், அவங்கெல்லாம் விட்டாங்க, உங்கள் தங்கச்சிக்கு உங்கள் மேலே தான் பாசம், உங்கள் தங்கச்சி உங்களுக்கு தான் ஃபோன் பண்ணோம், அதான் என்ன பண்ண, அது என்னத்துக்கு பண்ணுவாங்க, அவங்க பொண்ணுக்கு ஏதோ வரணும்னு பார்த்துருக்காங்களாம், ஏதோ நிச்சயம் ஆகும் போல் தெரியுதான், அதனால் அண்ணன் தான் இருக்கார், அண்ணன்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லி ஏதோ பணம் போல தெரியுது, அதுக்காக தான் ஃபோன் பண்ணுது. இந்த மூடி மறைக்கிற வேலையெல்லாம் வச்சு என்ன தான் சொன்னான், எல்லாம் ஏதோ ஒரு 50,000 ரூபா பணம் வேணுமா, அதுதான் அண்ணன் இருக்காரா அப்படின்னு கேட்டாங்க. அண்ணன் இல்லை, வந்தவொடனே பேச சொல்கிறேன், நான் ஃபோனை வச்சுட்டேன், நீங்கள் சாப்பிடுங்க. அவன் எப்படி சாப்பிடத்தணும், அவன் சொல்கிறான், கொடுக்கணுமா வேண்டாமா, அவனுக்கு தெரிஞ்சு போச்சு கொடுக்கணுமா வேண்டாமா. அந்த அம்மா சொல்லுது, கொடுங்களே, யார் வேண்டான்னு சொன்னது, உங்கள் தங்கச்சி, நீங்கள் கொடுக்க போகிறீங்க, நான் என்ன பண்ண முடியாது, கொடுங்க, 50,000 இல்லை
60,000 இல்லை 100,000 இல்லை 2,000,000 வேணாலும் கொடுங்களேன். நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, உங்கள் தங்கச்சி தாராளமாக கொடுங்களேன். நான் வேணான்னு நான் சொல்கிறேன், கொடுங்க 2,000,000 இல்லை 3,000,000 வேணாலும் கொடுங்க. நானும் என் பிள்ளையும் ரோட்டில் நிற்கிறோம், அவ்வளோதானே, இருக்கிறதெல்லாம் அள்ளி கொடுத்துருங்க, நாங்கள் ரோட்டில் நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு எப்படி கொடுக்க தோணும்? அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வீட்டுக்குள்ளே வரும், இதெல்லாம் வராமல் இருக்காதுன்னு எல்லார் வீட்லேயும் நடக்கிற ஒரு விஷயந்தான். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், பிகின்ஸ் அட் சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி சில வீடுகளில் அந்த மாதிரி இருப்பாங்க, பல வீடுகளில் அப்படி இருக்க மாட்டாங்க. அப்போது இந்த பேண்டமிக் பீரியடில் கூட ஒருத்தர் உதவி செஞ்சு நிறைய குடும்பங்கள்ல இருக்கு. நானே கூட எங்கள் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் பேண்டமிக் சமயத்தில் யாருக்கிட்ட முடியலையோ அவங்களுக்கெல்லாம் பண்ணியிருக்கோம். அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம உதவியாக இருந்து வெளியில் போய் நம்ம ஒரு சோஷியல் சர்வீஸ் பண்ணுறதை விட வீட்டுக்குள்ளே உறவுகளில், நான் இன்னொன்று கூட சொல்லுவேன், உறவுகளில் நம்ம சண்டையே போட்டக்கூடாது, எல்லாருக்கிட்டேயும் ஒரு சிரிச்ச முகமாக. ஏன்னா நான் ஆரம்பத்தில் சொன்ன லைஃப் இஸ் எ பபுள், ஒரு நீர்க்குமிழி மாதிரி நம்ம லைஃபு, அது கொஞ்ச நாள் இருக்கும் அப்புறம் போயிடும். அதனால் ஒரு பாட்டு கூட சொன்னால், வாழ்க்கையே கொஞ்ச காலம்தான் அதில் வாலிபம் கொஞ்ச நேரம்தான் ஒரு பாட்டு வரும். அது மாதிரி இறைவனால் படைக்கப்பட்ட இந்த அற்புதமான மனித பிறவியில் கொஞ்ச நாள் நம்ம வாழப்போகிறோம், அந்த கொஞ்ச நாள் நிம்மதியாக சந்தோஷமாக வாழணும் அப்படின்னா உறவுகள் எல்லாத்தையும் அணைச்சிக்கிட்டு எல்லார்கிட்டேயும் சந்தோஷமாக இன்முகத்தோடு பழகினோன்னு வச்சுங்களேன், அந்த வாழ்க்கை ரொம்ப சுகமாக இருக்கும். அப்படி ஒரு வாழ்க்கை உங்கள் எல்லாரோட இல்லங்களிலும் அமைய வேண்டும் என்பதே என்னுடைய நோக்கம். நன்றி, வணக்கம்.